புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. வள்ளுவ பெருந்தகை சொன்ன வார்த்தை இது. அதையும் விட ஒரு பெரிய வார்த்தை, இன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய், அதன் காரணத்தாலேயே வேதமே மாதேவோபவோ பித்ருதேவோபவோ ஆச்சாரிய தேவோபவோ அதிதி தேவோபவோ என்று சொல்லி மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் நமக்கு படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்பேற்பட்ட தாய் தந்தையருடைய வயிற்றில் பிறந்த காரணத்தினால் எம்பெருமானுடைய சேவை என்பதை விட பாகவத சேவை என்று சொல்லக்கூடிய விதத்திலே பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து அதன் மூலமாக பகவான் திருவடியை நாம் அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த கோட்பாடு என்று சொல்லக்கூடிய நிலையை வழிவகுத்து காட்டியவர் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள். ஏனென்று சொன்னால், தனி மனிதனாக இருப்பதை விட தரணிக்கு உதவுவது மேல் என்று சொல்லக்கூடிய விதமாக உன் பாதையை மாற்றிக்கொண்டு பக்தி பூர்வமாக நாடி வரக்கூடிய அனைவருக்கும் தெய்வத்தின் திருவருள் எப்பேற்பட்ட என்பதை உணர்த்தி காட்டுவது மாத்திரமல்லாது அவர்கள் அந்த தெய்வத்தின் திருவடியை அடையும் மார்க்கத்தையும் சேர்த்து காட்டக்கூடிய ஒரு நிலை உன்னிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி மகா பெரியவர்கள் சொன்னபடி இன்று வரையிலும் அந்த மகா பெரியவர்களுடைய வார்த்தையை தவறாது கடைப்பிடித்து வருகிறோம். ஏனென்று சொன்னால், அவர்களிடத்திலே நான் போயிருந்த சமயத்திலே இரண்டு பெரிய நிகழ்ச்சி, ஒன்று அன்று நாடாளக்கூடிய நிலையிலே இருந்த இந்திரா காந்தி அவர்கள் நான் அங்கிருந்த நேரத்திலே வந்திருந்தார்கள். அடுத்து தெய்வத்தின் திருவருள் என்ன என்பதை கேட்டு தெளிந்து உணர்ந்து அந்த பாதையில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே மனம் அலைவாய்ந்து தத்தளித்து கொண்டிருந்த ஒரு பாலகன். அந்த இரண்டு பேரும் ஒரு சேர அவர்களிடத்திலே நிற்கும் பொழுது பெரியவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்ததென்று சொல்லி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்று சொல்லும் விதமாக குருவே விஷ்ணு குருவே பிரம்மா குருவே சிவன் என்று சொல்லும் விதமாக அவர்களிடத்திலே கற்ற பாடம் அனைத்தும் உங்களிடத்திலே என்று தெளிவுபட கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான். காரணம், அவர்களிடத்திலே உயர்வு தாழ்வு மாத்திரமல்ல, ஏற்றத்தாழ்வு மாத்திரமல்ல, எதற்கும் ஒரு நிலை வர வேண்டும். எந்த நிலையானாலும் ஒரு தனிப்பட்ட நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வந்தே தீர வேண்டும் என்பதற்காக உலகையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருந்த ஒரு அம்மையார் இலே தடுமாறி கொண்டிருந்த ஒரு பாலகன். இருவரும் ஒரு சேர அங்கு நிற்கும் பொழுது யார் யாருக்கு எப்படி அனுகிரகம் செய்தார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்து அதன் மூலமாக பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டவன் மகா பெரியவரிடத்திலிருந்து. நேரம் போக போக பெரியவர் சிறிதும் கவலைப்படாது, அவர்களையும் பார்க்காது, சதா சர்வகாலமும் தன் நிலை எப்பேற்பட்ட நிலை என்பதற்காக திரும்பி கூட பார்க்காது ஒரு பக்கமாக தன் முகத்தை வைத்து கொண்டு அந்த அம்மையார் நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு பக்கத்தில் இருந்த ஒருவர் வந்து, பூந்தமல்லியிலே 4 மணிக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும், அங்கு தயாராக இருக்கிறார்கள் பக்தர்கள் என்று சொன்ன காரணத்தினால் கூட இருந்தவர், அம்மா போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன பிறகு அப்பொழுது கூட அவர்களை திரும்பி பார்க்காது கையைத்தான் காட்டினார்கள். அப்பொழுது இருந்த நிலை என்னவென்று சொல்லி புரிய வேண்டும். சாதுக்கள் எப்பொழுதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டியவர்கள், அதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த அம்மையாருக்கு நீதிமன்றத்திலே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன முத்திரை கொடுப்பது, அதை கேட்பதற்காகத்தான் அவர்கள் பெரியவர்களிடத்திலே வந்திருந்தார்கள்.
ஆனால் அதில் பெரியவர் சிறிதும் பட்டுக்கொள்ளாது. அந்த அம்மையாருக்கு காலமாகிக் கொண்டிருக்கிறது, போக வேண்டும் என்று சொல்லி சொன்னவுடன், போய் வரட்டும் என்று இப்படி கையை காட்டியவர்கள் இப்படி என்று சொன்னவுடன், பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள் உங்களுக்கு கை சின்னம் என்று சொல்லிவிட்டார்கள். அதை வைத்துத்தான் அன்று இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிக்க முடிந்தது. ஆனால் பெரியவர் சொல்லவில்லை. அந்த அம்மையார் போன பிறகு தன் சிஷியர்களை கடும் கோபத்தோடு பேசினார்கள். நான் கை சின்னம் என்று வாய் திறந்து சொன்னேனா? போக வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்காக ஆசீர்வாதம் தானே செய்தேன், அவசரப்பட்டு விட்டீர்களே என்று சொல்லி மனம் வருந்தினார்கள். ஆனால் அந்த கை சின்னத்தை பெரியவாள் வாக்கு என்று சொல்லி சிஷ்யர் சொன்ன பிறகும் நம்பிக்கொண்டு போய் அந்த கை சின்னத்திலே இருந்து வெற்றி அடைந்தார்கள். அதன் தன்மை எப்பேற்பட்டது என்று சொன்னால், நம்பி ஒரு குருவை சரணாகதி அடைந்து விட்டால் நீ நினைத்தது நடக்கும், நாடியது கைகூடும், இலகு புகழ் சேரும், இன்பமெல்லாம் பொங்கும், நானிலம் சொர்க்கமாகும். நம்பி ஒரு குருவை சரணடைந்து விட்டால் இவ்வளவும் நடக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால்தான் நம்முடைய இந்து சம்பிரதாயமே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்று சொல்லி குருவிற்கு பிராதான்யம் கொடுப்பது நம்முடைய இந்து மதம் ஒன்றுதான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மற்ற மதத்தில் ஆச்சாரியர்கள் குருமார்கள் இல்லையா என்று கேட்காதீர்கள். எல்லா மதத்திலும் உண்டு, எல்லா இடத்திலும் உண்டு. ஆனால் அந்த குருமாரை நம்ப வேண்டியதற்கு உன்னுடைய மனது காரணமே தவிர மற்றவர்களை பழி சொல்லக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இவரை சரணடையலாம் என்று சொல்லி வந்து விட்டால், சரணாகத வத்சலனாக அந்த குருவே இருந்து உங்கள் காரியத்தை முடித்துக் கொடுப்பார் என்பதில் ஐயம் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு உங்களுடைய சுவாமி. இனிமேல் உத்தியோகத்திற்கு போய் கையெழுத்து போட போகிறாயா என்று சொல்லி கேட்ட ஒரு காரணத்திற்காக மகா பெரியவருடைய உத்தரவே நமக்கு பிரதானம் என்று சொல்லி, அவரே அனைத்து தெய்வத்திற்கும் சமமானவர் என்று சொல்லி, இன்று வரையிலும் அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்காதிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த குரு அருள் எம்முடைய மூலமாக ஒரு கருவி வேண்டும். எதற்கும் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு நாடி வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சுவாமி அருள்வாளிக்கவில்லை, சுவாமியிலே உள்ளத்திலே இருக்கக்கூடிய சுவாமி அவர்கள் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தெளிவோடு நீங்கள் புரிந்து கொண்டு விட்டார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே என்று சொல்லி நம்முடைய குருநாதர் மகா பெரியவர் அவர்கள் உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்து உன்னினைவு பூர்த்தி இங்கே என்று சொல்லி, அதிலும் எப்படி நீ நினைத்தது நடக்க, நாடியது கைகூட, இலகு புகழ் சேர, இன்பமெல்லாம் ஓங்க, நானிலும் சொர்க்கமாக என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அந்த குரு அருள் நமக்கு நீங்காத செல்வமாக இருந்து வழிகாட்டிவிடும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி அந்த குருவையே பிரார்த்தித்து அந்த குரு அருள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வாதம். நாராயண நாராயண நாராயண.